பாந்தளச் செய்யும். அத்தகைய குரலுக்கு சொந்தமானவர் நம் சிறப்பு விருந்தினர். மதுரை மல்லிகை பூக்களுக்கு மட்டுமே அடையாளம் அல்ல, நம் சிறப்பு விருந்தினருக்கும் அதுவே அடையாளம். ஏடறியா பாடல்களை நாடறிய செய்தவர்களுள் இவரும் ஒருவர். காற்றிலே அலைந்து தெரிந்து கொண்டிருந்த எத்தனையோ நாட்டுப்புற மன உணர்வை பாட்டு பொருளாக படைத்தவர்களில் இவரும் ஒருவர். அன்றைக்கு பயன்படுத்திய வீட்டு புலங்கு பொருட்கள் எல்லாம் காணாமல் போய்விட்டன. ஆனால் இவரை போன்றவர்களால் தான் பாட்டு பொருட்களும் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன, வாழவும் போகின்றன. இறந்த காலம் இருக்கும் காலமாய் ஆகுவதில்லை. ஆனால் நாட்டுப்புற பாடலுக்கு மட்டும் அதிலே விதிவிலக்கு உள்ளதென்பதை உணர்த்தியவர். இப்படியாக வாய்மொழி இலக்கியங்களை வாழ வைத்துக் கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் தனது கல்வி பணியால் பற்பல மாணவர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் நமது இன்றைய சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் முனைவர் மதுரை சந்திரன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் சிறப்புரையாற்ற. வெண்தாடிதவழ்ந்து அவர் பொன்மேனி அசைந்து தொண்டாற்றி மகிழ்ந்தவர் யார், நம்மை கொண்டாடி மகிழ்ந்தவர் யார். பார்த்தாலே பாவம் என்று எங்கோ கிடந்தோம், நம்மை பரிவுடன் நினைத்தவர் யார். பண்பாடு பகுத்தறிவு சொல்லி கொடுத்து நம்மை பயன் பெற செய்தவர் யார். நாம் வாழ்கின்ற வாழ்வும் ஆழ்கின்ற பதவியும் ஐயா துண்டின் பயன்தானே. அந்த நெறியா தந்தை பெரியார் அவர் இல்லை என்றால் நாம் யார். இன்னைக்கு கேள்வி மனதில் எல்லாருக்கும் வர, இலைகள் கூட விழித்திருக்கின்ற இனிமையான இந்த வேலைகளை, காடுகரைகளை, கருவேல முட்களை, ஓடும் நீரை, ஒளிந்து திரியும் இலசுகளை சொந்த முகம் துளைக்காமல் பாடுவது, பேசுவது, எழுதுவது நமது கலைகளும் இலக்கியங்களும். கூடி வரும்பொழுது குடிமை நட்டம் அடிச்சான் இந்த சொலவடையும்.